பலாப்பழத்தோட எந்தெந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அருமையான முக்கனிகளில் இரண்டாவது கனி பலாப்பழம். இந்த பலாப்பழம் சாப்பிடுவதற்கு ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. பலாப்பழம் சாப்பிடுவதற்கு சுவையானது மட்டுமல்லாமல் உடலுக்கும் நல்ல ஆரோக்கிய பலன்களை கொடுக்குது. பலாப்பழம் சாப்பிட்டு வந்தால் மூளைக்கும் உடலுக்கும் அதிக பலத்தை கொடுக்கும், நரம்புகளை உறுதியாக்கும், இரத்தத்தை விருத்தி செய்யும். கண் பார்வைக்கு உதவக்கூடிய வைட்டமின் ஏ பலாப்பழத்தில் அதிக அளவில் காணப்படுது. அடிக்கடி நோய் தாக்கி அவதிக்குள்ளாபவர்கள் பலாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அவங்க உடல் ஆரோக்கியம் பெறும். இந்த பலாப்பழத்தில் சர்க்கரை சத்து அதிக அளவு காணப்படுவதால் நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்வாங்க. பலாப்பழத்தில் புரத சத்துக்களும் மாவு சத்துக்களும் வைட்டமின்களும் அதிக அளவில் காணப்படுது. வைட்டமின் ஏ, சி மற்றும் சில பி வைட்டமின்களும் இதில் காணப்படுது. இது தவிர கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ் உள்ளிட்ட பல கனிம பொருட்களும் பலாப்பழத்தில் காணப்படுது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ நம்ம உடலுக்கும் மூளைக்கும் வலுவை அளிக்கக்கூடியது. மேலும் நம்ம தோலை மிருதுவாகவும் வளவழப்பாகவும் வைக்கக்கூடியது. நரம்புகளுக்கு நல்ல உறுதியை தரக்கூடியது. இரத்தத்தை விருத்தியாக்கக்கூடியது. தொற்று கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தியும் இந்த பலாப்பழத்துக்கு உண்டு. ஆனால் இந்த பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்ட பிறகு குறிப்பிட்ட ஒரு சில உணவுகளை சாப்பிடக்கூடாது, அது உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்தெந்த பொருட்களை பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடாது என சொல்கிறாங்க பார்க்கலாம். முதலாவதா பப்பாளி. பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு உடனடியாக நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாதாம். இப்படி நீங்கள் பப்பாளி பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டா ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்களில் சருமத்தில் அலர்ஜி பிரச்சனை ஏற்படுமாம். அது மட்டுமல்லாமல் சிலருக்கு வயிற்றுப்போக்கு பிரச்சனையும் ஏற்படுமாம். பலாப்பழம் சாப்பிட்டு கூடவே பப்பாளி பழம் நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தால் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. அதுபோல பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு பால் குடிக்கக்கூடாதாம். இப்படி பலாப்பழத்தை சாப்பிட்ட உடனே பால் குடித்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றில் வீக்கம் மற்றும் தோல்வெடிப்புக்கு இது வழிவகுக்குமாம். ஒரு சிலருக்கு வெள்ளை புள்ளி பிரச்சனைகள் கூட வர வாய்ப்பு இருக்கு என சொல்றாங்க. அதனால பலாப்பழம் சாப்பிட்ட உடனே பால் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது. அதுக்கப்புறமா வெண்டைக்காய். பலாப்பழம் சாப்பிட்ட உடனே வெண்டைக்காயையும் சாப்பிடக்கூடாது. பொதுவாக பழம் சாப்பிட்ட உடனே யாரும் வெண்டைக்காயை சாப்பிட மாட்டாங்க. இப்படி பலாப்பழத்திற்கு பிறகு வெண்டைக்காயை சாப்பிட்டா உங்கள் கால்களில் வலி ஏற்படுமாம். அது மட்டுமல்லாமல் இது அசிடிட்டி பிரச்சனையையும் ஏற்படுத்துமாம். கடைசியாக பப்பாளி பழம் சாப்பிட்ட பிறகு வெற்றிலை போடக்கூடாதாம். பொதுவாக இப்போ பலரும் இந்த பழக்கத்தை வைத்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இப்படிப்பட்ட பழக்கம் உங்களில் யாருக்காவது இருந்தன்னா பலாப்பழம் சாப்பிட்ட உடனே வெற்றிலையை நீங்கள் சாப்பிடக்கூடாதாம். அப்படி வெற்றிலையை சாப்பிட்டா வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுமாம். அதனால் பலாப்பழம் சாப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட உணவு வகைகளை சேர்த்து சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.